சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம் மனதில் ஒரு பதிவை உண்டாக்குகிறது. அதை சமஸ்கிருதத்தில் சம்ஸ்காரம் என்கிறார்கள். இந்த சம்ஸ்காரங்களின் கூட்டு பலனே குணம் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் சக்தி. உருவம் உள்ளதைத்தான் இடம் கட்டுப்படுத்துகிறது. உருவமற்றதை இடத்தால் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே அத்வைத வேதாந்தத்தின் கருத்துப்படி உங்களுள், என்னுள் என்று எல்லோருக்குள்ளும் உள்ள ஆன்மா எங்கும் நிறைந்தது. நமது உடல் அழிந்துவிடும் என்பது நமக்கு தெரியும். அதற்கு ஒரு ஆரம்பம் இருப்பதால் முடிவும் உண்டு. ஆனால் ஆன்மா உருவமற்றதாக இருப்பதால் ஆரம்பம் முடிவு என்ற விதிகளுக்கு அது கட்டுப்படுவதில்லை. அது எல்லையற்ற காலம் முதல் இருந்து வருகிறது. அத்வைத வேதாந்தத்தின் கருத்துப்படி பிரபஞ்சத்தில் உண்மையாக இருப்பது ஒன்றே. அதை பிரம்மம் என்று அத்வைத வேதாந்தம் குறிக்கிறது. மற்ற எல்லாமே உண்மையற்றவை, மாயையின் சக்தியால் பிரம்மத்திலிருந்து வெளிப்படுபவை, உருவாக்கப்படுபவை. ஒவ்வொரு மனிதனும் மூன்று பகுதிகளால் ஆனவன். உடல், அந்தக்கரணம் அல்லது மனம், அதற்கு பின்னால் ஆன்மா. இந்த ஆன்மாவின் புறப்போர்வை உடல், அகப்போர்வை மனம். உண்மையில் ஆன்மாவே எல்லாவற்றையும் உணர்ந்து அனுபவிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரம்மமாகிய உண்மையும் இந்த மாயையும் கலந்த கலவைதான். மாயை அல்லது அறியாமையிலிருந்து நம்மால் விடுபட முடிந்தால் நாம் உண்மையில் யாரோ அதுவாக ஆவோம். ஒரு லட்சியத்தில் கருத்தை செலுத்தும் அளவிற்கு அந்த லட்சியத்தை அடையும் வழியிலும் கருத்தை செலுத்த வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடங்களுள் ஒன்றாகும். குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை அதை அடைய மேற்கொள்ளும் பாதைக்கும் செலுத்த வேண்டும் என்பதில் வெற்றிக்குரிய எல்லா ரகசியமும் அடங்கியிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான். கொடுப்பவன்தான் பாக்கியசாலியே தவிர பெறுபவன் அல்ல. நாம் ஏன் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்? மேலோட்டமாக பார்த்தால் உலகிற்கு நன்மை செய்வதாகத்தான் தோன்றும். ஆனால் உலகிற்கு நன்மை செய்வதனால் உண்மையில் நமக்கு நாமேதான் உதவி செய்து கொள்கிறோம். இந்த உலகில் உன்னுடைய தர்ம சிந்தனையையும் இரக்க மனப்பான்மையையும் பயன்படுத்த வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக நீ நன்றி உள்ளவனாக இரு. இதன் மூலம் தூய்மையும் பரிபூர்ணத்தன்மையும் உன்னை வந்தடை. சமநிலையிலிருந்து பிறழாதவன், சாந்தமானவன், நன்மையை ஆராய்ந்து ஏற்பவன், அமைதி படைத்தவன், இரக்கமும் அன்பும் பெரிதும் உள்ளவன், இத்தகையவன் நல்ல பணிகளில் ஈடுபடுகிறான். அதன் மூலம் அவன் தனக்கே நன்மையை தேடிக்கொள்கிறான். ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீண்ட கால இடையிறாத முயற்சி பெரிதும் தேவைப்படுகிறது. மனிதன் தனது சுயநலத்தையும் மற்றுமுள்ள எல்லா பேய்களையும் ஆன்மீக ஞானம் என்ற நெருப்பை கொண்டு தன்னிடமிருந்து விரட்ட முயற்சி செய்யும்போது அவை நமது முயற்சியை எதிர்த்து போராடுகின்றன.